வெல்கம் டு அவர்ஸ் தமிழ் ஜிவி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ் 8 இயல் 5-6. ஏற்கனவே வந்துட்டு 8 வந்து இயல் 1, 2, 3, 4 மொத்தம் 4 இயல் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 5-6. சுந்தரர். தேவாரம் பாடிய மூவரில் ஒருவர் சுந்தரர். சுந்தரரின் சிறப்பு பெயர்கள் நம்பியரூரர், தம்பிராயன் தோழர். சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளில் 7 திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. 12 திருமுறைகளில் 7 திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள். சுந்தருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்துட்டு ஏற்கனவே 6 வந்துட்டு எழுதிடுவாங்க. 6 திருமுறைகள் வந்துட்டு பாடிடுவாங்க. 7 திருமுறை தான் வந்துட்டு சுந்தரர் வந்துட்டு அருளியிருப்பார். சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிழையார் பெரிய புராணத்தை படைத்தார். திருத்தொண்ட தொகையை தான் வந்துட்டு வச்சுட்டு சேக்கிழையார் வந்துட்டு பெரிய புராணத்தை வந்து படைச்சிருக்கார். அதாவது திருத்தொண்ட தொகையை தான் வந்துட்டு முதல் நூல். அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து எழுதியிருக்காரு சேக்கிழையார் பெரிய புராணம். திரு ஞான சம்பந்தர், திரு நாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் ஆகும். இந்நூலை தொகுத்தவர் நம்பியாண்டவர் நம்பி. தேவாரம் அப்படிங்கிறது மும்மூர்த்திகளான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியவர்கள் பாடிய பாடல் தான் தேவாரம். இந்த நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா நம்பியாண்டர் நம்பி. கலித்தொகை 8 நூல்களில் ஒன்று. கலித்தொகை 8 நூல்களில் ஒன்று. கலித்தொகை கலிப்பா என்னும் பாவகையாலான நூல். கலித்தொகை 150 பாடல்களை கொண்டது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி எனும் 5 பிரிவுகளை உடையது கலித்தொகை. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லாத்துவனர். நல்லாத்துவனர் பார்த்தீங்கன்னா சங்ககால புலவர்களில் ஒருவர். நல்லாத்துவனர் சங்ககால புலவர்களில் ஒருவர். நெய்தற்களியை இயற்றியவரும் இவரே. நெய்தற்களியை இயற்றியிருக்கார் இவர். பசியால் வாடும் அல்லாதவருக்கு உணவளித்தல் நமது கடமை. அல்லாந்தவருக்கு அப்படின்னா வறியவருக்கு என்று பொருள். நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். மறை பொருளை காத்தல் நிறை எனப்படும். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைப்பது பனை ஓலைகள். நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது. இக்கலையே இசை எனப்பட்டது. குரல் வழி இசை, கருவி வழி இசை என இசையை 2 பிரிக்கலாம். இசையை 2 பிரிக்கலாம். குரல் வழி இசை, கருவி வழி இசை. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் எனப்பட்டனர். இசைக்கருவிகள் தோல் கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி என 4 வகைப்படும். தோல் கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு முழவு, முரசு. நரம்பு கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு யாழ், வீணை. காற்று கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு சங்கு, குழல். கஞ்சக்கருவிகள் எடுத்துக்காட்டு சேக்கண்டி, சாளரா. தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளுக்குள் முதன்மையானது முரசு ஆகும். அரசர்கள் போருக்கு செல்லும் பொழுது முரசு கருவியை ஒலிப்பார்கள். தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளுக்குள் முதன்மையானது முரசு ஆகும். முரசு 3 வகைகள். படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு. முரசின் 3 வகைகள் படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு. தொகைநிலைத்தொடர் 6 வகைப்படும். தொகைநிலைத்தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை என்பர். எடுத்துக்காட்டு ஆடுகொடி, வளர்த்தமிழ். பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயரச்ச சொல்லுக்கும் இடையேயான ஆகிய எனும் பண்பு உருவுகள் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும். பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய எனும் பண்பு உருவுகள் மறைந்து வருவது
பண்புத்தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு வெண்ணிலவு, கருங்குவளை. உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உவம உருவுகள் மறைந்து வருவது உவமைத்தொகை எனப்படும். உம்மைத்தொகை சொற்களின் இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது உம்மைத்தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழித்தொகை. இதுக்கு முன்னாடி பார்த்தது தொகைநிலை தொடர் 6. இப்போ பார்க்க போகிறது தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். எழுவாய்த்தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்சொடர், வினையச்சொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உருச்சொல் தொடர், அடுக்கு தொடர். செம்மரம் எனும் சொல் பண்புத்தொகை. கண்ணாவா என்பது விழித்தொடர். பொறுத்துக. பெயரச்சொடர் எழுதிய பாடல். வினையச்சொடர் பாடி முடித்தான். வினை முற்று தொடர் வென்றான் சோழன். எழுவாய்த்தொடர் கார்குழலி படித்தாள். விழித்தொடர் புலவரே வருக. இயல் 6. இயல் 6லேருந்து 1 மார்க் பார்க்கலாம். தகடூர் இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. இப்போது அந்த காலத்தில் தகடூர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க தர்மபுரியை. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மழை சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டது. கொங்கு நாட்டு மழைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டதான் பழந்தமிழ் வழிபாட்டு மரபுகள். அந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்க கொங்கு நாட்டு மழைச்சோற்று வழிபாடு. தொல்காப்பியம் என்ன கூறுகின்றது பார்க்கலாம். வான்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது. வான்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது. மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றை இடம்பெற்றுள்ளன. மூவேந்தர்கள் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள். சேரர்களின் நாடு குடகு நாடு எனப்பட்டது. இதன் தலைநகரம் வஞ்சி. இதனை கரூர் என்றும் அழைப்பர். இதுக்கு முன்னாடி வஞ்சின்னு அழைச்சாங்க, இப்போ வந்து கரூர் என்றும் அழைப்பர். சேர நாட்டின் துறைமுக பட்டினங்கள் தொண்டி, முசிறி, காந்தலூர். சேரர்களின் கொடி வில்கொடி, பூ பனம்பூ ஆகும். கார்மேக கவிஞர் இயற்றிய நூல் கொங்கு மண்டல சதகம். கார்மேக கவிஞர் இயற்றிய நூல் கொங்கு மண்டல சதகம். செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவனை கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டனர். செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவனை கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டனர். கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினர். கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினர். சேரர்களின் முசிறி சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியது. முசிறி பார்த்திங்கன்னா சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியிருக்கு சேரர்கள் காலத்தில். கோவன்புதூர் என்னும் பெயரே கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறது. அன்னைக்கு வந்துட்டு அரசர்கள் காலத்தில் கோவன்புத்தூர் அப்படின்ட்டு கோயம்புத்தூரை அழைச்சிருக்காங்க. திண்டுக்கல் மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கின்றன. மலர் உற்பத்தியில் திண்டுக்கல் முதலிடம். தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல் என்று சிறப்பிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று திண்டுக்கல் சிறப்பிக்கப்படுகிறது. மஞ்சள் சந்தை உற்பத்தியில் ஈரோட்டில் நடைபெறுகிறது. மஞ்சள் உற்பத்தினாலே வந்துட்டு ஈரோடு. திருப்பூர் மிகச்சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குகிறது. முட்டை உற்பத்தியில் நாமக்கல் முதலிடம் வகிக்கின்றன. சேலம் மாங்கனி நகரம் எனும் சிறப்பு பெயர் கொண்டது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு. கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார். கிரேக்க நாட்டு அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார். பொறுத்துக்க பார்க்கலாம். தூத்துக்குடி முத்து நகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீப நகரம். ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் 6 அமராவதி. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் 6 அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடப்படும் நூல் தொல்காப்பியம். புக் பேக் க்வெஸ்சன்ஸ் இது. கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார்.
புணர்ச்சி இருவகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும்: தோன்றல், திரிதல், கெடுதல். நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி ஆகும். நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம். பொருத்துக: மட்பாண்டம் திரிதல் விகாரம், மரவேர் கெடுதல் விகாரம், மணிமுடி இயல்பு புணர்ச்சி, கடைத்தெரு தோன்றுதல் விகாரம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.